வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுனா சேர்த்து காட்ட போகிறேன். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான டைப்பு. இது வந்து நான் வெங்காயத்தக்காளிலாம் சேர்த்து செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு 6 முட்டை பயன்படுத்துகிறேன். அதனால் ஒரு 50 ml எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெய் காயட்டும். நான் செய்ய போகிற இந்த டைப்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து போடுங்க. கடுகு நல்லா வெடிக்குது. சும்மா கொஞ்சமாக சீரகம், அதே அளவு பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள். இது போல் நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த பெப்பர் ஃப்ரை நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஒரே ஒரு தக்காளி, இந்த தக்காளியும் வந்து நல்ல ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கணும் பாருங்கள். இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. நான் ஏற்கனவே வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பேஜில் போட்டிருக்கேன், அதை பார்த்து அதுபடி அரைங்க, நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு ஒரு 15 செகண்ட் அப்படியே கொஞ்சம் வதக்கி விடுங்க, அந்த ராஸ்மல் எல்லாம் போயிடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு சும்மா ஒரு 100 ml தண்ணி விடுங்க. இப்போ உப்பு சேர்க்குறோம். எப்போவுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறீங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உப்பு போடலன்றீங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், எந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குறேன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா அந்த எண்ணெய் பிறண்டு வரும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிளற வேணாம், அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷம் அப்படியே இருக்கு. இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பெப்பர் போடுறோம். காரம் கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த டைப்பில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு முட்டையாக வந்து திருப்பி போடுங்க. இப்போ அப்படியே சிம்மில் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாம் வந்து அந்த முட்டையில் வந்து ஏறும். அதனால் அப்படியே 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சும்மா உங்களை வந்து இந்த 3 முட்டை வந்து திருப்பி காட்டினேன். சூப்பரான முட்டை மிளகு வறுவல் சீக்கிரமே செய்தாச்சு. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சும்மா ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜி கிச்சன் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.